ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், NIELITல தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ வச்சு தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு பணியிடன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் அதுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்கும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 24,000 மேலே தான் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி அதுக்கான சேலரியுமே வந்து வேரியாகும். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு இன்ஜினியர் கேட்டகரி, அதுக்கப்புறம் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பரு, ஸோ உங்களுக்கு சிஸ்டம் நெட்ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் பர்சன் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஇபிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸு, IIIT, MSc இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு அப்ளை பண்ணலாம். அப்படிலாம் எம்சிஏ முடிச்சுனாலும் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி, பிசிஏ நீங்கள் முடிச்சினாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். 30,000 to 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். அடுத்த கேட்டகரி வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து பாருங்கள், சேம் குவாலிஃபிகேஷன் தான், 30,000 to 45,000 வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். சிஸ்டம் நெட்ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸு, IIIT, எம்எஸ்சியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸு, எம்சிஏ இல்லைனா பிசிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சினாலே அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 to 35,000 வரைக்கும் இதுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ ரிசோர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் வந்து காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், கிராஜுவேட் டிகிரியில் வந்து காமர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் காமர்ஸ் முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம். எம்பிஏல ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 24,000 to 30,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்கள், NIELIT.chennai.edu இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 16 February வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த இன்டர்வியூக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 17 February அன்றைக்கே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து என்றைக்கு நடக்குதுன்னா வந்து பாருங்கள், 18 February அன்றைக்கி உங்களுக்கு வந்து காலையில் 10 உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 200 rupees இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேயே வந்து பாருங்கள் அக்கௌண்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் கேட்டகரி தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.